Hey guys, இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஃபேஸ் மாஸ்க் சாக்லேட் ஃபேஸ் மாஸ்க். சாக்லேட் யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குமோ அவங்களுக்கு இந்த ஃபேஸ் மாஸ்க் ரொம்பவே பிடிக்கும். அண்ட் இந்த ஃபேஸ் மாஸ்க் செம்ம ஃப்ரேக்ரன்ஸோடு இருக்கும். அண்ட் நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஃபேஸ் மாஸ்க் செய்கிறதுக்கு கொக்கோ பவுடர் யூஸ் பண்ணுங்கள். கொக்கோ பவுடர் உங்கள் ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. கொக்கோ பவுடர் யூஸ் பண்ணுறதுனால உங்கள் ஸ்கின் சாஃப்ட், கிளியர் அண்ட் டீடாக்ஸ் பண்ண ஹெல்ப் பண்ணும். அண்ட் உங்கள் ஸ்கின்ல ஸ்கார்ஸ் இருந்தால் அதை ரெடியூஸ் பண்ணும். இந்த ஃபேஸ் மாஸ்க்கை பைண்ட் பண்ணி தரத்துக்கு நம்ம ஹனி எடுத்துக்கிறோம். ஹனியில் ஆன்டி பாக்டீரியல் இருக்கனால உங்கள் போர்ஸை ஓப்பன் பண்ணி கொடுக்கும், அதனால் உங்களுக்கு டர்ட் க்ளீன் ஆகும். அண்ட் லாஸ்ட் சினமன் பவுடர் எடுத்துக்கிறேன். சினமன் பவுடர் ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி, ஸோ உங்கள் ஸ்கின்ல பிளிமிஷஸ் இருந்துச்சுன்னா அதை க்யூர் பண்ண ஹெல்ப் பண்ணும். அண்ட் சினமன் நான் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறேன். அண்ட் சாக்லேட் பவுடர் 3 டேபிள் ஸ்பூன், ஹனி 2 டேபிள் ஸ்பூன். இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிப்போம். அண்ட் இந்தமாரி திக்காக நல்லா பைண்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா ஹனி இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆனால் சின்னமன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொரோ கொரோ அந்தமாரி கொரோஸாக தான் எடுத்து பவுடர் போட்டிருக்கேன். ஸோ உங்கள் ஃபேஸில் நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஒரு நல்லா ஸ்க்ரப் மாரி இருக்கும். இந்த ஃபேஸ் மாஸ்க்கை உங்கள் ஃபேஸ் நெக், பேக் நெக், இயர்ஸ் வேணும்னா நீங்கள் உங்கள் பாடியில் கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம். இது ஒரு நல்ல டீடாக்ஸாக இருக்கும், ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் ஃபேஸ் பேக்காக இருக்கும். நீங்கள் அதை போட்ட உடனே ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஃபீல் இருக்கும். அந்த ஃப்ரேக்ரன்ஸோடு நீங்கள் என்ஜாய் பண்ணி ஒரு பேக் போடலான்னா இந்த பேக் போடலாம். நீங்கள் இந்த ஃபேஸ் பேக்கை 20 மினிட்ஸ் போட்டு நல்லா ட்ரை பண்ணிக்கோங்க. அண்ட் இது ட்ரை ஆக கொஞ்சம் லேட் ஆகும் பிகாஸ் நம்ம ஹனி ஆட் பண்ணியிருக்கனால. இந்த ஃபேஸ் பேக் நீங்கள் வீக்லி 2x போடுங்க. சினமனும் ஹனியும் கொக்கோ பவுடரில் ஆட் பண்ணுறதுனால உங்கள் ஸ்கின் ஈவன் ஸ்கின் டோனாக ஆக மெயின்டைன் ஆகும். 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் உங்கள் ஃபேஸ் நல்லா டைட்டாக ஃபீல் ஆகும். ஸோ அப்போ வந்து என்ன பண்ணிங்கன்னா ஒரு நல்ல ஜென்டிலான மசாஜ், உங்கள் ஃபேஸ் நெக் எங்கெல்லாம் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அங்கே ஒரு ஜென்டிலான மசாஜ் கொடுங்க. நம்ம சினமனை பவுடராக ஆட் பண்ணாமல் கொஞ்சம் கொரகொரன்னு ஆட் பண்ணனால உங்களுக்கு ஃபைனலாக ஒரு ஸ்க்ரப் மாரி அது ஹெல்ப் ஆகும். ஸ்க்ரப் பண்ண உடனே நீங்கள் நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிக்கோங்க. அண்ட் இதை வாஷ் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் ஆகும். அண்ட் அந்த சாக்லேட் ஃப்ரேக்ரன்ஸ் உங்கள் ஃபேஸில் இருந்துகிட்டே இருக்கும். நீங்கள் இந்த பேக் வாஷ் பண்ண உடனே ஒரு நல்ல மாய்ஸ்சரைசர், உங்கள் ஃபேஸ்க்கு செட் ஆகிற மாய்ஸ்சரைசரை அப்ளை பண்ணிக்கோங்க. இது உங்கள் ரிசல்ட்டை கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.